Hello friends, welcome to my channel Hungry Mindset. In the video, we how to win friends and influence people by Dale Carnegie. In the book, we will talk about self-development starting. We will talk about this book. This is a classic book. In my life, in the book is a matter of time. If you say it, 32 million people in the book is a matter of time. In the book, you can learn 8 issues. First one, நீங்க இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. வந்து புது விஷயங்களை கத்துப்பீங்க, புது தாட்ஸ் அக்வயர் பண்ணுவீங்க, புது விஷன் அக்வயர் பண்ணுவீங்க, புது புது ஆம்பிஷனை டிஸ்கவர் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன், இந்த புக்கை படிக்கிறதுனால உங்களால் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்க முடியும், ஒரு டீமை ஃபார்ம் பண்ண முடியும். தேர்ட் ஒன், உங்களோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், மக்களை வந்து உங்களோட வழிக்கு உங்களால் கொண்டு வர முடியும், நீங்கள் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சராக இருப்பீங்க. ஃபிஃப்த் ஒன், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்தும், உங்களோட ப்ரெஸ்டீஜ் அதிகப்படுத்தும், நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதிகப்படுத்தும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா அடுத்தவங்க வந்து நீங்கள் சாதிக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிக்ஸ்த்து ஒன், நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஆர்கியூமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, உங்களோட ஹியூமன் கான்டாக்டை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்டு ஆர்கியூமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. செவன்த் ஒன், இந்த புக்கை படிக்கிறதுனால நீங்கள் ஒரு பெட்டர் ஸ்பீக்கராக மாறுவீங்க. உங்களோட கான்வர்சேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பேசுனா அடுத்தவங்க நின்று கேட்பாங்க, அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக உங்களுக்கு இருக்கும். எயிட்த் ஒன் வந்து உங்களோட கோஒர்க்கர்ஸோ ஆர் உங்களோட டீம் மெம்பர்ஸோ வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு என்தூசியாசமோடு இருப்பாங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. இந்த புக்கை படிக்கிறதுனால இந்த 8 விஷயத்த உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த புக்கில் மொத்தமாக 32 சாப்டர்ஸ் இருக்குது. ஆத்தர் இதை 4 பார்ட்டாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கற்றுக்கிறதுனால நம்ம அடுத்தவங்கக்கிட்ட ஒழுங்காக பழக ஆரம்பிப்போம், நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை வரும். அண்டு ஓவர் தி டைம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம நிறைய செய்யலாம். செகண்ட் பார்ட்டில் 6 ways to make people like you, அதாவது அடுத்தவங்க நம்மளை லைக் பண்ணுறதுக்கு ஆர் அடுத்தவங்க நம்மளை பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு 6 விஷயங்கள் ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்மளை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து எடை போட்டுருவாங்க, இவங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை பார்த்த உடனே அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்பணும் ஆர் நம்மக்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்றத ஆத்தர் இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேர்டு பார்ட்டில் வந்து ஹவு டு வின் பீப்புள் டு யுவர் வே ஆஃப் திங்கிங், அதாவது எப்படி அடுத்தவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வருது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆத்தர் சொல்லியிருக்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்துட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எது கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை, நான் தான் கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்கியூ பண்ணுறவங்கக்கிட்ட நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதாவது எப்படி நம்ம எனிமீஸை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி அடுத்தவங்களோட கோஆப்ரேஷனை நம்ம வாங்கிறது, எப்படி நம்மளை அடுத்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி அடுத்தவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்களை ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் இது. ஃபோர்த்து பார்ட்டில் ஹவு டு பி எ லீடர், ஹவு டு சேஞ்ச் பீப்புள் வித்தவுட் கிவிங் அன் அஃபென்ஸ் ஆர் அரௌசிங் ரெசென்ட்மெண்ட், இதை பற்றி தான் ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு லீடராக இருக்கிறது, எப்படி நம்மளோட பீப்புளை ஆர் நம்மளோட ஃபாலோவர்ஸை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், அதை அவங்கள எப்படி அஃபெண்ட் பண்ணாமல் நம்ம சொல்லலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு டீம் லீடராகவோ ஒரு மேனேஜராகவோ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் டீமை வந்து நீங்கள் நினச்சதை செய்ய வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்களை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்குமே வந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறது பிடிக்காது. இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் நீ இதை செய் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. எப்படி நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட இன்டைரக்டாக ஆர்டர் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு தேவையான ஒர்க்கை அவங்கள இன்டைரக்டாக செய்ய வைக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு புக். ஸோ இந்த புக்கை படித்து முடிக்கும் போது நம்ம நிறைய விஷயத்தை கற்றுருப்போம். ஸோ இதுதான் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம சாப்டர் வைஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட், இந்த பாட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். இந்த பாட்டில் ஆத்தர் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இஃப் யூ வாண்ட் டு கேதர் ஹனி டோன்ட் கிக் ஓவர் பிஹைவ். இது வந்து ஒரு மெட்டஃபர். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த சாப்டரில் டீட்டெயில்டாக பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்து ஒரு பெரிய சீக்ரெட் பற்றி சொல்கிறாங்க.
இந்த சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் எப்பேற்பட்ட பீப்பிளை வேணால் ஹேண்டில் பண்ணிட முடியும். தேர்ட் ஒன் வந்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. யார் ஒருத்தவங்க இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கனால மக்களை வந்து அவங்க பின்னாடி வர வைக்க முடியும். அதாவது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. யார் ஒருத்தவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலையோ அவங்கனால மற்ற பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ வாண்ட் டு கேதர் ஹனி டோன்ட் கிக் அவர் பிஹைவ். இந்த சாப்டர் ஆத்தர் வந்து டூ கன் க்ரௌலி அப்படின்ற ஒரு ஸ்டோரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து 1931 வந்து டைம் ட்ராவல் பண்ணணும். அந்த டைமில் நியூயார்க் பார்த்ததுலே ரொம்ப மோசமான கிரிமினல் பார்த்தீங்கன்னா இந்த டூ கன் க்ரௌலி. அவங்க வந்து பேசிக்காக ஒரு காப் கில்லர், போலீஸ்காரங்களை பார்த்தாலே சுட்டு கொண்டுருவாங்க. போலீஸ் அப்படி இப்படின்னு தேடி ரொம்ப நாள் கழித்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வீட்டை சுற்றி 150 பேர் வந்து ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறாங்க. எல்லார் கையிலையுமே வந்து மிஷின் கன் இருக்குது. ஸோ அவரை பார்த்த உடனே எல்லாருமே மிஷின் கன்னை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். அவர் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அவர் மேலே ஒரு புல்லட் பாஞ்சிருது. அந்த புல்லட் பாஞ்சு அவர் உடம்புல வந்து ரத்தம் ஊற்றுது. அப்படி ஊற்றும் போது அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா, க்ரௌலி வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வரும்போது போலீஸ் அவரை நிறுத்தி லைசன்ஸ் காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, உடனே கையில் இருக்க கன் எடுத்து அந்த போலீஸ்காரனை சுட்டுறாரு. அவர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த போலீஸோட கன் எடுத்தே க்ரௌலி திரும்பி அந்த போலீஸை சுட்டுறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, யார் ஒருத்தவங்களுமே அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே பிளேம் பண்ணிக்க மாட்டாங்க. அதிகபட்சம் இந்த பிளேமை தூக்கி அடுத்தவங்க மேலே போட பார்ப்பாங்க. ஆர் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவங்கள அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் வந்து க்ரௌலி கிட்ட மட்டும் கிடையாது, நம்ம எந்த கிரிமினலையோ ஆர் எந்த பர்சனை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஏன் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் வந்து ஜான் வான் மேக்கர் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வான் மேக்கர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட ஹெட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அடுத்தவங்களை திட்டுறது வந்து முட்டாள்தனம். ஏன்னா நம்ம எல்லாரோட இன்டெலிஜென்ஸும் நம்ம எல்லாரோட சுச்சுவேஷன்ஸும் வேறு வேறு. அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 199 பேர் வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிளேமை தூக்கி அடுத்தவங்க மேலே போட பார்ப்பாங்க, ஆர் அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் ஆத்தர் சொல்கிற கோர் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் இஸ் டேஞ்சரஸ். இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல், நம்ம அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது அவங்களோட ப்ரைடை வந்து ஹர்ட் பண்ணும். சில டைம் அவங்க பண்ணதை தப்பு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணால் கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காமல் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களையே ஜஸ்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அனிமல்ஸ் கிட்ட. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ ஒரு அனிமல் அவங்க சொன்ன விஷயத்தை கரெக்டாக செஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தருவாங்க. அது தப்பாக செஞ்சிச்சுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு தருவாங்க. இப்போ எந்த அனிமல் வந்து அதை செஞ்ச விஷயத்துக்கு நல்ல விஷயம் கூட கிடைக்குதோ அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னாலுமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு சயின்டிஸ்ட் இதே விஷயம் வந்து ஹியூமன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை நல்லதுக்காக சொன்னாலுமே அவங்க அந்த விஷயத்தை தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஏன்னா கிரிட்டிசிசம் அப்படின்றது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த புக்கில் ஆத்தர் இன்டைரக்டாக சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் அப்படின்றது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதுவே அப்ரிசியேஷன் அதுக்கு ஆப்போசிட் அப்படின்றது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ஆத்தர் இன்டைரக்டாக சொல்கிற விஷயம் இது. இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய ஹிட்டன் மெசேஜஸ் இருக்குது. இந்த ஹிட்டன் மெசேஜஸில் நம்ம பார்க்கும்போது இந்த புக்கிலருந்து நம்ம கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து வெறும் 32 பிரின்சிப்பலாக இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட குவாடினேட்டர் இருக்காங்க. அவங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து ஒர்க்கிங் டைமில் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வேலை செய்யணும். ஏன்னா அது சேஃப்டி பர்பஸ்க்காக இருக்கிற ஒரு ரூல். சப்போஸ் யாருன்னா வந்து ஹெல்மெட் போடாமல் இருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அத்தாரிட்டியோடு போயிட்டு நீ வந்து ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு வருவார். அவர் சொல்கிற டைமுக்கு மட்டும் அவங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு அவர் அப்படி போனோடனே அந்த ஹெல்மெட்டை அவங்க கட்டிடுவாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அவரும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார், பட் எந்த சேஞ்சுமே நடக்கலை. அவர் புதுசாக ஏதாவது ஒரு மெத்தடை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ஹெல்மெட் போடாதவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் ஹெல்மெட் போட மாட்டீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்மெட் போடுறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா, இல்லை ஹெல்மெட்டோட டிசைன் வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, இந்த ஹெல்மெட் வந்து சப்போஸ் மேலே இருந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா உங்கள் தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்மெட் நாங்கள் போட சொல்கிறோம் அப்படின்றத எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல் ஒரு நார்மலாக இந்த விஷயத்த வந்து அந்த பர்சன்ஸ் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். இப்படி சொல்லும்போது அவர் சொல்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு அத்தாரிட்டியோட அவர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது அது அவங்களோட எம்ப்ளாயை வந்து எமோஷ்னலாக அப்செட் ஆக்கிடுது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. பட் அதுவே செகண்ட் கேஸில் அந்த விஷயத்தை அவர் பொறுமையாக அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்கிறாரு, நல்ல விஷயம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பாசிட்டிவாக சொன்னால் நிறைய பேர் கேட்டுப்பாங்க, பட் அதே விஷயத்தை நம்ம ஒரு அத்தாரிட்டி யூஸ் பண்ணி நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஆத்தர் வந்து கிரிட்டிசிசமோட வஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதாவது நம்ம ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா தியோடர் ரூசோல்ட் அண்ட் டிராஃப்ட். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே கட்சியை சேர்ந்தவங்க, ரிபப்ளிகன் பார்ட்டி அப்படின்ற ஒரே கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடுச்சு. அதாவது அந்த டைம்ல டிராஃப்ட் தான் பிரசிடென்ட்டா இருந்தாரு, ரூசோல்ட் வந்து அவரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி அந்த இடத்துல தான் உட்ரோ வில்சன் வந்து உள்ள வராரு. அதாவது இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையில அவரு பிரசிடென்ட் ஆயிடுறாரு. ரூசோல்ட் வந்து டிராஃப்டை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நம்ம பார்ட்டி தோத்ததுக்கு வந்து நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொன்னோன்னே டிராஃப்ட் என்ன பண்ணுறாருனா, நான் காரணம் கிடையாது, என்னால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. பட் டிராஃப்ட்டுக்குமே தெரியும் அவர் பக்கம் தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரூசோல்ட் வந்து பப்ளிக்காக டிராஃப்டை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அவரோட பப்ளிக் இமேஜ் அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண விஷயத்த அவர் ஜஸ்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அழுது என்னால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால ஒஸ்ட் கேஸில் இதுதான் நடக்கும். நம்ம ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா நம்ம சொல்கிற விஷயத்த கேட்டு அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து நம்ம நல்லதுக்கே சொன்னாலும் நம்ம அதை வந்து கிரிட்டிசிசம் அப்படின்ற பேரில் சொல்கிறதுனால அது அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணும், அவங்களோட ப்ரைடு ஹர்ட் பண்ணும். ஸோ அந்த கிரிட்டிசிசம் வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்கள டிஃபெண்ட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆர் திரும்ப நீங்கள் சொன்னதுக்காக அவங்க உங்கள் மேலே இருக்க ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி உங்களை மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும், இப்போ நம்ம கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னா அப்போ அடுத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதுக்கு ஆத்தர் வந்து அப்ரஹாம் லிங்கனோட கிரிட்டிசிசம் மெத்தோட சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவர் கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து 1931 அமெரிக்காவில் எழுதுனதுனால இதில் வர மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் வந்து அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ லிங்கன் எப்படி கிரிட்டிசிசம் டீல் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். லிங்கன் வந்து அவரோட ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் அந்தளவுக்கு சூப்பராக டீல் பண்ணல. இன்னும் சொல்ல போனோன்னா அவர் ஒரு படி மேலே போய் பப்ளிக்காகவே கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அதாவது இப்போ யாருனா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டேரெக்டாக அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவங்கள பற்றி இன்டைரக்டாக நியூஸ் பேப்பரில் போட்டு அந்த நாடே சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவார். இப்படி அவர் கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து அவர் கடுப்பாகி வந்து லிங்கனை வந்து ஸ்வாட் ஃபைட்டை கூப்பிட்றாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து அப்ரஹாம் லிங்கனோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வருது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா லிங்கன் வந்து யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அவர் அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்க நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தென் அவங்களோட இடத்துல இவர் இருந்தால் இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்றதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வந்து யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்துட முடியுமா? இது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். பட் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்ரஹாம் லிங்கனுக்கும் வருது. அந்த டைமில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிவில் வார் நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது உள்நாட்டு போர். ஸோ லிங்கன் வந்து அவரோட எனிமியோட பொசிஷனை கெஸ் பண்ணி இந்த டைமில் அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட கமாண்டர் கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் நார்மலான வார் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணாமல் பாயிண்ட் பிளாங்க் அட்டாக் பண்ணணும், அதாவது சொல்லாமல் அடிக்கணும் அப்படின்றத அவர் கைப்பட எழுதி அவரோட கமாண்டர் கிட்ட கொடுக்குறாரு. பட் அவர் கமாண்டர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அவர் ஏன் செய்யலை அப்படின்ற எக்ஸ்கியூஸை தான் வந்து அவர் லிங்கனுக்கு திரும்பி அமிச்சிட்டு இருந்தார். இப்போ லிங்கன் சொன்ன விஷயத்த அவரோட கமாண்டர் வந்து சரியாக செஞ்சுட்டு இருந்தா அந்த போரே முடிஞ்சிருக்கலாம், இந்நேரத்துக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு அவர் கடுப்பாயிட்டு அவரோட கமாண்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, இந்த போர் ஆரம்பிக்கும் போதே உங்களால் அவங்கள அடிக்க முடியல, இப்போ உங்களோட படபலமும் கம்மியாயிடுச்சு, இப்போ நீங்கள் அடிப்பீங்கன்னு எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான், நம்மளோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை விட்டு போயிடுச்சு, இதுக்கு நான் ரொம்பவே வருந்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை முடிக்கிறாரு. அந்த லெட்டரை எழுதி முடிக்கும் போது லிங்கனுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, நான் இங்கே ஒயிட் ஹவுஸ்ல உட்காந்துக்கிட்டு இதை செய் அதை செய்யணும் உனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன், சப்போஸ் என்னோட கமாண்டரோட இடத்துல நான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், இவ்வளோ ரத்தத்தையும் இவ்வளோ இழப்பையும் பார்த்த பிறகு நான் இந்த ஆர்டரை கேட்டுட்டு இருந்திருப்பேனா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து லிங்கனுக்கு வருது. இந்த தாட் அவருக்கு வந்ததுனால அவர் லெட்டரை போஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சப்போஸ் நான் போஸ்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போதான் லிங்கனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க சொல்கிற விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு என்னதான் அந்த விஷயத்தை பற்றி டிபேட் பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும்
அந்த விஷயம் மாற போறது கிடையாது. இந்த லெட்டரை போஸ்ட் பண்றதுனால அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமாண்டரா அவர் இழந்துருவாரு. அது மட்டும் இல்லாம அந்த கமாண்டருக்கு வந்து இவர் மேல இருக்க நம்பிக்கை போயிடும். ஸோ இந்த லெட்டரை போஸ்ட் பண்றதுனால எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்றத லிங்கன் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான லாபமுமே இருக்காது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்மளோட நல்ல பேரை வேணா நம்ம இழக்கலாம் கிரிட்டிசைஸ் பண்றதுனால. ஸோ இதுதான் ஆத்தர் வந்து லிங்கன் ஸ்டோரியில கன்க்ளூட் பண்ற ஒரு விஷயம். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம ஒரு ஹிடன் மெசேஜ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா அவங்கள டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணாம அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதலாம். லெட்டர் எழுதி நம்மளோட எமோஷன்ஸை வந்து நம்ம வெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த லெட்டரை வந்து நம்ம அவங்களுக்கு போஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா அது எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்ல. அந்த லெட்டரை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். இந்த மெத்தடை வந்து ஜேர்னலிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டைரி எழுதுற மாதிரி தான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மறக்கணும் ஆர் ஏதாவது ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம வெண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த விஷயத்த வந்து பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை நம்ம கொளுத்துறது மூலமாவோ அந்த விஷயத்த வந்து நம்மளால மறக்க முடியும், நம்மளால மன்னிக்க முடியும். இந்த மெத்தட் வந்து சைக்காலஜிக்கலி ப்ரூவன் மெத்தட் தான். இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும் தோணுச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஆத்தர் வந்து ஹியூமன் பிஹேவியரை பத்தி சொல்லிட்டு கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்றாங்க. ஜென்ரலா ஹியூமன்ஸ் வந்து எமோஷனல் கிரீச்சர்ஸ். அதாவது எந்த விஷயத்தையுமே நம்ம எமோஷனலா தான் பார்ப்போம், எமோஷனலா தான் அணுகுவோம். ரொம்ப சில பேர் தான் எல்லா விஷயத்தையுமே லாஜிக்கா யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு காரணமே வந்து அவங்களோட ப்ரைடு, அவங்களோட ஈகோ தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைம்ல வந்து நம்ம அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா அது சில பேரை வந்து எமோஷனலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுனால ஒருத்தவங்க சூசைட் பண்ற நிலைமைக்கு கூட போகலாம். ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்றது அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம். யாரு வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், குறை சொல்லலாம், பழைய தூக்கி இன்னொருத்தவங்க மேல போடலாம். பட் நம்ம ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோலும் கேரக்டரும் தேவை. நம்மளோட ஆட்டிடியூட் மூலமா தான் நம்ம நம்மளோட கிரேட்னஸை வெளிப்படுத்த முடியும். இதுக்கு ஆத்தர் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்றாங்க. ஒரு ஃபேமஸ் பைலட் வந்து ஒரு ஏர் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்தும் போது ஒரு 300 அடி உயரத்துல பறக்கும் போது திடீர்னு அவங்க பிளைன் வந்து இன்ஜின் ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுது. அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்க பிளைனை வந்து அவங்க லேண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி லேண்ட் பண்ண உடனே அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பிளைனோட ஃபியூலை செக் பண்றாரு. ஃபியூலை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஜெட் ஃபியூயல் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா அந்த பிளைனுக்கு வந்து கேசோலின் தான் போடணும், பட் வந்து அந்த மெக்கானிக் வந்து ஜெட் ஃபியூயல் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவர் கடுப்பாயிட்டு அந்த மெக்கானிக்கை தேடி போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மெக்கானிக் வந்து என்னடா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு அந்த பைலட்டை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அந்த பைலட் என்ன பண்றாருன்னா இந்த மெக்கானிக்கை திட்டமும் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணவும் இல்லை. இந்த மெக்கானிக்கோட தோல் மேல கையை போட்டுட்டு உன்னோட தப்பு நீ உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த தப்பு நீ திரும்பி செய்ய மாட்டேன்னு உனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நாளைக்கு என்னோட F-51 பிளைனை நீ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பைலட் கிட்ட சொல்றாங்க. ஸோ கிரிட்டிசிசம் வந்து நம்ம இப்படி கூட ஹேண்டில் பண்ணலாம். அதாவது நம்ம ஒருத்தவங்களை திட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னா அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி திட்டுறதுக்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு உணர சான்ஸ் கூட தரலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் இந்த ஸ்டோரி வச்சு கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்க விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்சா அவங்களோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து எல்லாரையும் மன்னிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட போனஸ் இந்த சாப்டர்ல இருந்து ரெண்டு ஹிடன் மெசேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்றது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம், அவங்கள மன்னிக்கலாம் ஆர் அவங்களுக்கு உணர்வு வாய்ப்பு தரலாம் ஆர் அவங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்காக அவங்கள மனசால பாராட்டலாம். செகண்ட் ஹிடன் மெசேஜ் வந்து ஜேர்னலிங். இப்போ நம்மளுக்கு யாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா அவங்கள பற்றி திட்டி ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த லெட்டரை நம்ம எரிக்கிறது மூலமாகவோ அந்த லெட்டரை நம்ம தூக்கி போடுறது மூலமாகவோ அந்த விஷயத்தை நம்மளால ஈஸியாக மறக்க முடியும். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். இந்த புக்கோட செகண்ட் சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து ஒரு பெரிய சீக்ரெட் பற்றி சொல்கிறாங்க. யார் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களால அடுத்தவங்க கிட்டேருந்து ஈஸியாக வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சீக்ரெட்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்டேருந்து வேலை வாங்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த பர்சன் வந்து அந்த வேலையை செய்யணும்னு நினச்சாதான் உங்களுக்கு அவங்க அந்த வேலையை செஞ்சு தருவாங்க. அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி இல்லை என்ன தான் பண்ணாலும் சரி அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஒருத்தவங்க கிட்டேருந்து வேலை வாங்குறதுக்கு எப்படி அவங்கள இந்த வேலையை செய்ய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்குன்னா அந்த நீட்னால அவங்க நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க ஆர் நம்ம சொல்ற வேலையை செய்வாங்க. அந்த நீட் அப்படின்றது எதுவாக வேணா இருக்கலாம். நீங்க சைக்காலஜிக்கலி பார்க்கும்போது ஆத்தர் வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து மொத்தமா 8 நீட் ஆர் 8 டிசைர் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 8 நீட்ல வந்து ஒர்க் பண்றவங்க எந்த நீடுக்காக வேணா ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்களே ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா எந்த நீடுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப். நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோட லைஃபையும் நம்ம சஸ்டெயின் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்வோம்.
செகண்ட் ஒன் வந்து ஃபுட், இது பேசிக் ஹியூமன் நீட் தான். தேர்ட் ஒன் வந்து ஸ்லீப், இதுவும் பேசிக் ஹியூமன் நீட் தான். ஃபோர்த் ஒன் தான் மணி அண்ட் திங்ஸ் மணி வில் பை, இந்த நீடு வந்து பணமாக இருக்கலாம் ஆர் பணத்தினால வரக்கூடிய ஒரு லாபமாக இருக்கலாம். ஃபிஃப்த் ஒன் தான் லைஃப் இன் தி ஹியர் ஆஃப்டர், அதாவது இந்த வேலை செய்கிறதுனால அவங்களோட ஃபியூச்சர் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வேலைனா அவங்களே அந்த வேலையை வந்து இழுத்து போட்டு கூட செய்வாங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன், அந்த வேலை செய்கிறதுனால அவங்களோட செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் ஏதாவது ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அந்த வேலையை அவங்க செய்வாங்க. செவன்த் ஒன் வந்து வெல்பீயிங் ஆஃப் அவர் சில்ட்ரன், அவங்க அந்த வேலை செய்கிறதுனால அவங்களோட பசங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதுன்னா அந்த வேலையை அவங்க செய்வாங்க. எயித்து ஒன் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், தி ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அதாவது அந்த வேலையை செய்கிறதுனால அவங்களும் இந்த சொசைட்டியில் இருக்காங்க, அவங்களும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த வேலையை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீலிங்காக தான், இந்த ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் வந்து நிறைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பேசிக் ஹியூமன் நீடு மாதிரி அப்ரிசியேஷனும் ஒரு பேசிக் ஹியூமன் நீடு தான். எல்லா மனுஷங்களுக்கும் பாராட்டு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா மனுஷனுமே வந்து தன்னை யாருன்னா பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சில பேர் தான் அந்த பாராட்டுக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பெரிய பாராட்டை வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நம்ம ஆத்தர் சொல்லியிருக்க எக்ஸாம்பிள்லாம் போவேணாம், இதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம அப்பா அம்மா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா கூட வீட்டில் வரவங்ககிட்டலாம் சொல்லிட்டு என் பையன் இதை செஞ்சான், என் பொண்ணு இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா உன் பையன் சூப்பர் ஆர் உன் பொண்ணு சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த பாராட்டுக்காக தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாராட்டு தேவை கிடையாது, பட் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த பாராட்டு தேவை. ஸோ நம்ம செய்கிற விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட நம்ம சொல்லி அந்த பாராட்டை சில டைம் வாங்கிப்போம். நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்த்தோம்னா இந்த பாராட்டுக்காக தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ரஹாம் லிங்கன் வந்து அவரோட பாவர்ட்டினாலையும் அவரோட அன்எஜுகேஷன்னாலையும் நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இவங்களுக்கெல்லாம் நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கிடைக்கிற லா புக்ஸ் எடுத்து படித்து அந்த லா புக்ஸ் மூலமாக அவரோட நாலேஜ் அவர் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு அவர் பெரியலாக இருக்கார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் அவர் பண்ணார். ஆர் ராக்கர் ஃபெல்லர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ராக்கர் ஃபெல்லர் சைனாவில் ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து சைனா கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கோங்க, உங்கள் மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சைனாக்கு போனதும் கிடையாது, சைனீஸ் பீப்புளை பார்த்ததும் கிடையாது, அவங்களுக்கு இவர் யாருன்னே பர்சனலாக தெரியாது, பட் இருந்தாலுமே அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே இவரோட ஞாபகம் இருக்கும், எல்லாருமே வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிசையர் தான் நம்மளை வந்து நிறைய விஷயத்தை வந்து செய்ய வைக்குது. நம்ம கார் வாங்குறதா இருக்கட்டும், ஆர் நம்மளோட பசங்களோட பிரில்லியன்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை புது ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயத்தை நம்ம செய்யும் போதும் அதுக்கு பின்னாடி அப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதே விஷயத்த நிறைய பேர் வந்து கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிரிமினலை எடுத்துக்கிட்டோன்னா சில பேர் வந்து அப்ரிசியேஷனுக்காகவே தப்பு பண்ணுவாங்க. இங்கே நியூயார்க்கோட கமிஷனர் இபி முல்ரோனி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கிரிமினல்ஸை நாங்கள் பிடிச்ச உடனே அவங்க வந்து அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் போட சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நாலு பேர் வந்து இவங்க கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் கிரிமினல்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட அப்ரிசியேஷனை நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து அது நம்ம கேரக்டரை டிசைட் பண்ணும். நம்ம அப்ரிசியேஷனை நம்ம நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம், ஆர் தப்பு செஞ்சும் அதுக்கான அப்ரிசியேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்க்கும்போது கவுண்ட்லெஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிசியேஷனுக்காக ட்ரை பண்ணி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறதுக்காக நீங்கள் நாட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட எனக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அந்த பிரசிடெண்ட்டும் கொஞ்சம் எதுவுமே கண்டுக்காமல் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஒரு ஸ்டேஜில் இவங்க எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க தூங்குற வரைக்கும் பிரசிடென்ட் வந்து இவங்க கூடயே இருக்கணும், அவருக்கு எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இவங்க கூட இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அவர் கடுப்பாக என்ன பண்ணுறாருனா இவங்களை விட்டுட்டு போயிடுறாரு. ஒரு அப்ரிசியேஷனுக்கு ஆசைப்பட்டு, ஒரு இம்பார்ட்டன்ஸுக்கு ஆசைப்பட்டு அவங்களோட நல்ல லைஃப்பை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டோரிஸும் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து ஒரு சைக்காலஜிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆத்தர் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அந்த சைக்காலஜிஸ்ட்டு கேட்கும் போது அவரும் இதே விஷயத்தான் சொல்கிறாரு. ரியாலிட்டியில் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடைக்கல, அந்த அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கல, அதனால் அவங்க வந்து அது கிடைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுலேயே வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷனுக்காக அவங்க சுயநலவே இழக்கிற அளவு கூட போயிருக்காங்க. ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட்கிட்ட வந்து உங்களால் இவங்களை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா,
என்னால் சரி பண்ண முடிஞ்சாலும் நான் அவங்கள சரி பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ரியாலிட்டியில் இருக்கிறத விட அந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அங்கேயே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை ஆத்தர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இந்த பாராட்டுக்காகவோ இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்க்காகவோ யார் எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போகலாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு நீடு தான் இந்த அப்ரிசியேஷன். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஜாபில் எப்படி யூஸ் பண்ணலாம் ஆர் நம்ம பிஸ்னஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆத்தர் அடுத்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாபில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ரூ கார்னகி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருந்தாரு. இன்னும் சொல்ல போனோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க 90% ஆஃப் தி ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கை இவங்க கம்பெனி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு ஆண்ட்ரூ கார்னகி சார்ல்ஸ் ஷேவப் அப்படின்றவங்கள சிஇஓவாக சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணும் போது அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 38 தான் ஆகுது. அந்த டைம்லேயே அதாவது 1921 அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 million இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சேலரி கொடுத்து அவரை ஹையர் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கு, இதே விஷயத்த சார்ல்ஸ் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஏன் உங்களை அவ்வளோ பணம் கொடுத்து ஹையர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து பீப்புளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் அவங்க கிட்டேருந்து வேலை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னார், என்னால் அடுத்தவங்களோட மைண்டில் ஒரு எந்தூசியசம் உருவாக்கி எனக்கு தேவையான விஷயங்களில் என்னால் அவங்கள வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். இது கூடவே வந்து அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒருத்தவங்களோட ஆம்பிஷன்ஸையே சிதைக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுவும் அப்படிப்பட்ட விஷயம் வந்து ஒரு சுப்பீரியர் கிட்டேருந்து வரும்போது அவங்க அன்வர்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இதுவே நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை நம்ம பாராட்டும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க மைண்டில் பார்த்திங்கன்னா டோபமைன்ஸ் இருக்கும். அந்த டோபமைன் வந்து அந்த சந்தோஷத்துக்கு எது காரணமோ அந்த விஷயத்த இன்னும் செய்யறதுக்கு அவங்கள தூண்டும். ஸோ இந்த ஒரு விஷயம் செஞ்சு அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குதுன்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நம்ம ஒரு கம்பெனி லெவலில் எடுத்து பார்க்கும்போது ஒரு டீம் இருக்காங்க, ஒரு டீம் லீடு இருக்காங்கன்னா அந்த டீமில் யாருன்னா ஒழுங்காக வேலை செய்யலைன்னா டீம் லீடு வந்து அவங்க டீமை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏன்டா இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வரலாம். அவங்க ஜாபில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை அவங்க லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆத்தர் இது கூடவே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒருத்தவங்க கிரிட்டிசிசமில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்கள பாராட்டும் போது அவங்க அதை விட அதிகமான வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டீம் லீடரை வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்களா ஆர் உங்களை பாராட்டினா நல்ல வேலை செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் இந்த விஷயத்தை நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆத்தர் கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராக்கர்ஃபெல்லரோட எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ராக்கர்ஃபெல்லர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராக்கர்ஃபெல்லரோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் டி பெட்ஃபோர்ட். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனியில் வந்து $1 million இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்ட உடனே கொஞ்ச நாள் கழித்து அந்த கம்பெனி வந்து அவங்களை ஏமாத்திடுறாங்க. ராக்கர்ஃபெல்லர் வந்து எட்வர்ட் மேலே ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. பட் ஸோ ராக்கர்ஃபெல்லர் பார்த்தீங்கன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதில் நம்ம 40% தான் லாஸ் பண்ணோம், 60% சேவ் பண்ணிட்டோம், ஃபுல்லாக லாஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60% சேவ் பண்ணதுக்காக அவரை பாராட்ட ஆரம்பித்தார் சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸில் இந்த விஷயம்லாம் சகஜம் தான், நம்ம எப்போவுமே ப்ராஃபிட்டில் போக மாட்டோம் அப்படின்றதையும் அவர் சொன்னார். ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் வந்து ராக்கர்ஃபெல்லரை விட்டு போகவே இல்லை. ஒரு லாஸ் வந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க. ஸோ இதே விஷயத்தை நீங்கள் டைரெக்டாகவும் உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்க ஆண்டர்பிரனர்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். நம்மளுக்குன்னு ஒரு பேஸ் டீம் ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம பேஸ் டீம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். சப்போஸ் நீங்கள் உங்களோட பேஸ் டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களோட டீமில் இருக்கவங்க யாருன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து திட்டாதீங்க. அந்த தப்புலேருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். அவங்கள ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு பாராட்ட முடியுமான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அந்த பர்சன் வந்து கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு பேஸ் டீமை ஃபார்ம் பண்ணும் போதோ ஆர் ஒரு கம்பெனியை வந்து ஸ்கேலப் பண்ணும் போதோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஆத்தர் வந்து நம்ம வீட்டில் டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் யாருமே நோட் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க, அம்மா தான் வந்து குக் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க அந்த வேலையை செய்கிறதுனால அவங்கள யாருமே பாராட்ட மாட்டாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாராட்டை அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, வருஷக்கணக்காக அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஒரு இடத்துல அவங்கள பாராட்டுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். இன்னும் நிறைய விஷயம் வந்து அவங்க ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய தான் செஞ்சுட்டு இருக்காங்க, அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் நம்மளுக்காக அவங்க செய்யணும்னு பார்ப்பாங்க. ஸோ இதை வச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஏன் டிவோர்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்டடி கண்டக்ட் பண்ணும்போது அங்கே இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் செஞ்சாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை பாராட்ட மாட்டாங்க, என்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம அதிகமாக பண்ணுற ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா, அப்பாவாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அம்மா வந்து வீட்டில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம கிராண்டடாக எடுத்துப்போம். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்கள பாராட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். டெய்லி இதை தானே பண்ணுறாங்க, இதை என்ன பாராட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உண்மையாலே வந்து மனசால் நம்ம அவங்க பாராட்டணும், அம்மாவாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும். ஆர் ஸோ இதே விஷயம் வந்து பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மேட்ச் ஆகும். உங்கள் பையனோ உங்கள் ஹஸ்பண்டோ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா நீங்கள் கூட அவங்கள பாராட்டலாம், ஏன்னா அவங்களும் இதே விஷயத்த தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ஆத்தர் வந்து அவரோட கிளாஸில் ஒரு கப்புள் ஷேர் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கப்புள் இருக்காங்க, அந்த ஒய்ஃப் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு பேர் வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஆறு மிஸ்டேக்ஸை வந்து அவங்க நோட் பண்ணிட்டு வரணும். நோட் பண்ணிட்டு வந்து யார்கிட்ட இருக்க மிஸ்டேக் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த ஒய்ஃபும் வந்து வராங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்கிட்ட இருக்க விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிக்காது, ஒரு ஆறு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்து யோசித்து பார்த்துட்டு எழுதலாமா வேணாமா அப்படின்றத யோசிக்கிறாரு. எழுந்தபோது வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு அவர் என்ன யோசிக்கிறாருனா, அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது அவர்கிட்ட ஒரு 1000 மிஸ்டேக் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யோசிச்சுட்டு உனக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ காலையில் எழுந்து முதல் வேலையாக ஒரு 6 ரோஸ் வாங்கிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. என்னால் உங்ககிட்ட இருக்க தப்பை கண்டுபிடிக்க முடியல, நீ இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அந்த பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு. ஸோ இப்படி எழுதி தந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அந்த 6 பேரில் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன். ஸோ அப்ரிசியேஷன் அப்படின்றது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம்க்கு ஒரு நரிஷ்மெண்ட் மாதிரி, நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அப்ரிசியேஷன் கூட வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து ஃப்ளாட்ரி, சுகரி, ஆர் தமிழில் சொல்லணுன்னா காக்கா பிடிக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே இருக்காது, அப்படி இல்லாத போதும் சூப்பர்ரா செமடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஃப்ளாட்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கும், ஆர் நீங்கள் அவங்கள விட ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க, உங்களை பிடிச்சி கீழே இறக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. ஸோ ஃப்ளாட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிள், அந்த விஷயம் வந்து ஜென்யூனாக இருக்காது. அப்ரிசியேஷன் அப்படின்றது ஜென்யூனாக இருக்கும். நீங்கள் உங்களோட எனிமையை பார்த்து கூட பயப்படாமல் இருக்கலாம், பட் உங்ககிட்ட ஃப்ளாட்டர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் காஷியஸாகவே இருங்க. ஸோ இதுதான் ஆத்தர் வந்து இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஹானஸ்ட்டாக சின்சியராக அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்கள வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைங்க. ஃப்ளாட்ரி அப்படின்றது முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட யாருனா ஃப்ளாட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம், கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன், ஃப்ளாட்ரி இஸ் டேஞ்சரஸ். இந்த புக்கோட 3rd சாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது யார் ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுதோ அவங்க நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். யார் ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையோ அவங்க ஒரு சின்ன டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாப்டரோட டைட்டிலும் இது தான், ஹீ ஹூ கேன் டூ திஸ் ஹேஸ் தி ஓல்ட் வேர்ல்டு வித் ஹிம், ஹீ ஹூ கே நாட் வாக்ஸ் அ லோன்லி வே. இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து அவரோட ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், பட் சில காரணங்களுக்காக அவர் ஃபிஷிங் போகும்போது புழுவை தான் எடுத்துகிட்டு போவார். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதிலேருந்து ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருனா, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது மீனுக்கு அவசியம் கிடையாது, அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்தா தான் மீனை வந்து என்னால் பிடிக்க முடியும்
அப்படின்றத சொல்கிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான், பட் நம்ம யாருமே வந்து இந்த கான்செப்டை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி தான் பேசுவோம், பட் கேட்குறவங்களுக்கும் அந்த விஷயம் பிடிக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. முடிஞ்சால் அந்த விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்லையோ வீட்லேயோ தம் அடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்லாம். பட் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, இது தப்பு நீ செய்யாத அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ரீசனுமே இல்லாமல் ஒருத்தவங்கள ஒரு விஷயம் செய்ய வேணாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட ஒரு ரீசனை சொல்லி, இந்த விஷயத்தை நீ செஞ்சனா உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம சொல்கிற விஷயமும் சரி நம்ம சொல்கிற ரீசனும் சரி ரெண்டுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம சொன்னோன்னா அவங்க கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆத்தர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம யாருக்குன்னா ஒரு டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம்ல, அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்பாடா நம்ம ஏதோ செஞ்சோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வரத்துக்காக தான் நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது அந்த பணத்தை விட அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு முக்கியம், அதனால தான் நம்ம அந்த இடத்துல டொனேஷன் தரோம். சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங்கை விட அந்த பணம் நம்மளுக்கு முக்கியமாக தெரியும் போது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ இதிலிருந்து ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணுமா வேணாமா அப்படின்றத நம்ம தான் எல்லா பாயிண்ட்லையுமே டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை தான் ஹாரி ஓவர்ஸ்டீட்டோ இன்ஃப்ளூயன்சிங் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்ற புக்கில் சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஆக்ஷன் தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் டிசையரை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தவங்கள நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை ஃபஸ்ட்டு அவங்க செய்யணும்னு நினைக்கணும். அவங்க அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு எந்தூசியாசமை நம்ம அவங்களுக்குள்ளே தூண்டணும். அந்த எந்தூசியாசமை யாரால் தூண்ட முடியுமோ அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த எந்தூசியாசமை நம்ம எப்படி தூண்டலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேசும்போதே அவங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து எந்தூசியாசம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த விஷயத்தை பண்ணால் அவங்களோட தேவை வந்து பூர்த்தி ஆகுது. ஸோ அவங்க அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஈகராக இருப்பாங்க. ஸோ ஆத்தர் வந்து இதுக்கு ஆண்ட்ரோ கார்னிகியோட பர்சனல் எக்ஸாம்பிள் தராங்க. ஆண்ட்ரோ கார்னிகியோட சிஸ்டர் இன்லா வந்து அவங்களோட பசங்களை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்ராடில் படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க என்னதான் லெட்டர் போட்டாலும் அந்த ரெண்டு பசங்களுமே அவங்க லெட்டருக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த வந்து அவங்க கார்னிகி கிட்ட சொல்றாங்க. ஸோ ஆண்ட்ரோ கார்னிகி யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, யார் என் லெட்டருக்கு ரிப்ளை பண்றீங்களோ அவங்களுக்கு நான் $100 சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி இவங்களுக்கு அனுப்புறாரு. ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே இவரோட லெட்டருக்கு ரிப்ளை பண்ணாங்க. ரீசன் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே பணம் தேவை இருந்துச்சு. அந்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஆண்ட்ரோ கார்னிகியோட லெட்டருக்கு வந்து ரிப்ளை வந்துச்சு. இந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸே கிடையாது. நம்ம யார்கிட்ட வேணால் இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 வயசு பையன்கிட்ட கூட நம்ம இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிளில் ஆத்தர் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வயசு பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கான், அதாவது கிண்டர் கார்டனுக்கு போ சொன்னால் வந்து நான் ஏன் கிண்டர் கார்டன் போகணும், நான் வீட்லேயே ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறமா பிளான் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைனிங் டேபிளில் ஃபிங்கர் பெயிண்டிங் சொல்லிட்டு கையாலே வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த குட்டி பையன் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுறான், நானும் வரைய போகிறேன்னு சொல்கிறான். பட் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிண்டர் கார்டன் போனால் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க, அப்போ தான் நீ வந்து வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் வந்து சரி நான் போகிறேன், போயிட்டு வந்து கற்றுக்கிட்டு நான் வரைகிறேன் அப்படின்ட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து கிண்டர் கார்டன் போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கான்வர்சேஷன்லேயோ ஆர் சேல்ஸ்லையோ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லாமையே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் தராங்க. அவரோட ஓன் எக்ஸாம்பிள் தான். ஆத்தர் வந்து நிறைய பெரிய பெரிய ஹோட்டலில் லெக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் தான். ஒரு டைம் வந்து அவரோட கிளாஸ் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவரோட ஹோட்டல் மேனேஜர் வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. உங்களோட ரெண்ட்டை வந்து நாங்கள் 3 மடங்கு ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதாவது 300%. இதை பார்த்தோன்னே வந்து ஆத்தர் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவர் டிக்கெட் பிரிண்ட் பண்ணி அந்த டிக்கெட்டை செல் பண்ணிட்டாரு, இந்த ரேட்டில் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டாரு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இந்த டைமில் வேறு எந்த ஹோட்டலும் கிடைக்காது, எப்படி பார்த்தாலுமே அவர் இந்த ஹோட்டலில் தான் நடத்துகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் அவருனால அந்த எக்ஸ்ட்ரா காசை கொடுக்க முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா மேனேஜரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு கோபமாக எதுவுமே பேசலை, எதுவுமே திட்டலை. உங்களோட லெட்டரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, பட் நான் உங்களை ப்ளேம் பண்ண மாட்டேன். உங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கலை அப்படின்னா அவங்க உங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதனால தான் இதை பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை சொன்னோடனே
ஆத்தருக்கும் அந்த மேனேஜருக்கும் ஒரு காமன் கிரவுண்ட் கிடைச்சிடுச்சு. அதாவது மேனேஜரோட சுச்சுவேஷனை வந்து ஆத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை சொல்லிட்டு ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்லியிருக்க விஷயம் கரெக்டு தான், ஆனால் இதில் சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவர் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க இன்க்ரீஸ் பண்ண காஸ்ட்டில் ஆத்தருக்கு வந்து இவரோட செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கோ ஆர் டைன் பண்ணுறதுக்கோ ஒரு ஹாலை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆத்தருக்கு வந்து அந்த ஹால் தேவை கிடையாது. இருந்துமே ஆத்தர் வந்து அந்த விஷயத்தை வந்து அட்வான்டேஜில் தான் எழுதுறாரு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் என்னை வச்சு உங்களோட இன்கம் அதிகப்படுத்திக்க பார்க்குறீங்க. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு வழியே இல்லாமல் நான் வேறு ஹோட்டலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த டிஸ்அட்வான்டேஜில் எழுதுறாரு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லெக்சருக்கு வரவங்களாம் வந்து எஜுகேட்டட் பீப்புள், நீங்கள் வந்து $5,000 கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சிக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு உங்கள் ஹோட்டலுக்கு வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, பட் என்னோடய லெக்சர் மூலமாக உங்கள் ஹோட்டலுக்கு வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, அது உங்களுக்கு ஒரு விதமான அட்வான்டேஜ் தான், நான் போயிட்டேன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் அவர் டிஸ்அட்வான்டேஜில் எழுதுறாரு. எழுதிட்டு அந்த பேப்பரை மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு இதை கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து ஆத்தருக்கு ஒரு லெட்டர் வருது. அவரோட ஃபீஸை வந்து 300% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ நீங்கள் வெறும் 50% பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. இங்கே ஆத்தருக்கு வந்து ப்ரைஸை குறைக்கணும், பட் அவர் ப்ரைஸை குறைக்கணும் அப்படின்றத ஒரு இடத்துல கூட சொல்லலை. அந்த வார்த்தையே சொல்லாமல் அவர் இன்டைரக்டாக அவங்கள ப்ரைஸை குறைக்க வச்சுருக்காரு. இதில் அவர் பண்ண இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பேப்பரில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எழுதும் போது அந்த மேனேஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். அவர் அப்படி எழுதுனதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் கிரவுண்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திருப்பி கொடுக்கும்போது மேனேஜர்னால நோ சொல்ல முடியல. சரி, இவ்வளோ விஷயம் கரெக்டாக தான் சொன்னாங்க, ஸோ இதுலேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேனேஜர் ட்ரை பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தான் ப்ரைஸை கம்மி பண்ணாங்க. ஸோ இதுவே ஆத்தர் வந்து என்னை கேட்காம நீங்கள் எப்படி ப்ரைஸ் ஏற்றலான்னு சொல்லிட்டு போய் சண்டை போட்டிருந்தாங்கன்னா மேனேஜரோட ப்ரைடு வந்து இந்த ப்ரைஸை கம்மி பண்ண விட்டுருக்காது. அவர் என்ன சொல்லியிருப்பாருனா, உனக்கு வேணும்னா இரு இல்லைனா கிளம்புன்னு சொல்லியிருப்பார். அடுத்த விஷயத்தை பற்றி அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்க விஷயம். நம்ம அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது நம்மளால ஈஸியாக அவங்களோட நீடை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதே விஷயத்த தான் ஹென்றி ஃபார்டும் அவரோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட் என்னன்னு கேட்கும்போது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. எப்போ ஒருத்தவங்க அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டுத்துக்குமே இல்லாமல் நடுவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களால சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஹென்றி ஃபார்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஆத்தர் வந்து இந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டு லெட்டர் வந்து ஆத்தர் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. லெட்டர் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கிறதுனால நம்ம ரெசியூம் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க ரெசியூம் எழுதுவாங்க. அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த எல்லா விஷயமுமே அந்த ரெசியூமில் இருக்கும். அவங்க எந்த கம்பெனிக்கு போனாலுமே சரி, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அந்த ரெசியூமை மாற்றவே மாட்டாங்க, அதே ரெசியூமை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட நீடும் இவங்களோட ரெசியூமும் வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியில் நம்மளை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான். அதுவே அந்த கம்பெனியோட நீட் என்னன்னு பார்த்து அந்த கம்பெனியோட நீடை நம்மளால் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து இந்த ஆன்சரை வந்து நம்மளோட ரெசியூமில் கெரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்ற செக்ஷனில் நம்ம ஆட் பண்ணுறோன்னா ரெசியூமை படிக்கும் போதே அவங்களோட நீடும் நம்மளோட ஸ்கில்லும் வந்து மேட்ச் ஆகும். இப்போ ஒரு காமன் கிரவுண்டு செட் ஆகிடும் நம்மளுக்கும் இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கும். நெக்ஸ்ட் அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நிறைய ப்ராசஸ் நடக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குது. சப்போஸ் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்மளை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து வர சொல்லிட்டு நம்மளை திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்களோட நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரெசியூமை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனால நம்மளை எலிமினேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதே விஷயத்தை சேல்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். மந்த் எண்டில் வந்து என்னோடய டார்கெட்டை நான் முடிக்கலை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் கொடுங்க, ஆர் இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டார்கெட்டை முடிக்கிறதுக்காக அந்த பொருளை வந்து நம்ம தலையில் கட்ட பார்ப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்கள பொறுத்தவரை அவங்க அவங்களோட தேவையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து வாங்கவே மாட்டோம். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்டை வாங்கிறதுனால என்னோடய வாழ்க்கை எப்படி மாறும்,
இந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த வேலையை எனக்கு ஈஸியாக்கி தரும், இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எவ்வளோ டைம் சேவ் பண்ணும், இது சேவ் பண்ணுற டைமோட இதோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணுற டைமோட இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமரோட லைஃபை எப்படி பெட்டராக மாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்டை வாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதே விஷயத்தை ஆத்தர் இன்னொரு இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பேசுகிற விஷயம், நம்ம பேசுகிற ஸ்டைல் வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெண்டு ஏஜென்ட் பார்த்திங்கன்னா கால் அண்ட் ஜான். கால் வந்து நார்மலாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு கஸ்டமரை பார்த்தோன்னே எங்கள் கம்பெனி இந்த மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்றும் வரல, ஆனால் நீங்கள் அதை சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்தோடனே நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டு கால் வந்து ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஜான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கஸ்டமரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபார்மலாக வந்து க்ரீட் பண்ணுறாங்க, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தையே வந்து ஒரு ஆர்வத்தோடு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இவர் சொன்ன அதே பாலிசியை தான் அவரும் சொல்ல போகிறாரு, பட் இவர் வந்து அந்த பாலிசியை ஒரு ஆர்வத்தோடு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த பாலிசியில் நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் என்னோடய கம்பெனியோட ஹையர் அஃபீஷியலை உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேச சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பேப்பர் ஒர்க் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பேசி முடித்த உடனே அந்த பர்சன் கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவரை சொன்ன மாதிரி ஒரு ஹையர் அஃபீஷியலை கூட்டு வந்து இவரோட கவரேஜ் போனஸை வந்து டபுள் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால அவர் கொடுத்த காசை விட எக்ஸ்ட்ரா கிடச்சிடுச்சு அப்படின்றது பாலிசி ஹோல்டரோட சந்தோஷம், இவங்க ஒரு கிளைண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்றது அந்த ஏஜென்ட்டோட சந்தோஷம். இந்த கேஸில் கால்னாலையும் ஈஸியாக ஒருத்தவங்கள அவங்க பாலிசியில் சைன் போட வச்சுருக்க முடியும், பட் அவருக்கு அந்த வேலையை செய்கிறதுல ஒரு எந்தூசியசம் இல்லை, அதனால் பார்க்குற பர்சனுக்கு வந்து இவங்க சொல்கிறத நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். பட் இதுவே ஜானோட கேஸில் வந்து அவர் ஒரு ஆர்வமாக இந்த பாலிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்தெந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார். ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இந்த பாலிசி வந்து அவருக்கு கிடச்சிது. இந்த விஷயத்தை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பிரெயினில் வந்து மிரர் நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ ஆர் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எந்த ஃபீலிங்கில் இருக்காங்களோ நம்மளும் அந்த ஃபீலிங்க்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எதிர்க்க நின்று பேசுகிறவங்க வந்து சந்தோஷமாக பேசுனா நம்மளும் அந்த விஷயத்தை வந்து சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி சந்தோஷமாக இருப்போம். நம்மளுக்கு எதிர்க்க நின்று பேசுகிறவங்க வந்து சோகமாக பேசுனா நம்மளும் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணி கொஞ்சம் சோகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மிரர் நியூரான்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு எதிர்க்க நின்று பேசுகிறவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்மளும் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸைட்டட் ஆகும். ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்தில் லாபம் நிறையா இருக்குன்னு தெரியும் போது அந்த விஷயத்து மேலே இருக்கிற ஆர்வம் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஜான் வந்து அந்த பாலிசியை வந்து சைன் பண்ண வச்சாங்க. ஸோ இதே விஷயத்தை தான் நிறைய பேர் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தவங்க அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறாங்களோ அவங்க ஃப்யூச்சரை பற்றி பயப்படணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் இதே விஷயத்த தான் இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாங்க. தென் இந்த விஷயத்தை எப்படி பிஸ்னஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறாங்க. நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னா நம்மளை பொறுத்தவரை அது சூப்பரான ஐடியா, அது நம்மளோட ஐடியா, நம்ம யோசிக்கிறது மட்டும்தான் அந்த ஐடியாவில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம கம்பெனி ஃபார்ம் பண்ணவோ நம்ம டீம் ஃபார்ம் பண்ணவோ நம்ம ஒரு டீமை தேடிக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல நம்ம நம்மளோட தேவையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம், அவங்களோட தேவையை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு தேவை இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது இது வந்து என்னோட ஐடியா, இந்த ஐடியாவை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஃப்ரீடமை வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த ஐடியாவை சக்ஸஸ் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இது அவங்க ஐடியா மாதிரி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அது நம்மளோட ஐடியாவாக இருந்துச்சு, இப்போ அது அவங்களோட ஐடியா, அதனால் அதுக்காக எஃபர்ட் போட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்தவங்களை வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க மனசில் அந்த விஷயத்துக்காக அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு தேவையை கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அவங்கள வேலை வாங்க முடியும். இதோட தேர்டு சாப்டர் ஓவர் ஆகிடுது. இந்த தேர்டு சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரவுஸ் தி ஈகர் டு வாண்ட் இன் தி அதர் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்தவங்களோட மனசில் நம்ம ஒரு தேவையை விதைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து ரெண்டு ஹிடன் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு அவங்களோட சுச்சுவேஷனை கெஸ் பண்ணி அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியணும். தென் நம்மளோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ரெண்டு பேரையும் பாதிக்காத மாரி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா
நம்மளால சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ஹிடன் மெசேஜ் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது யாருக்குமே கவலை கிடையாது. எல்லாருமே அவங்க அவங்களோட தேவையை தான் பார்ப்பாங்க. நீங்க ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா உங்களால இந்த விஷயத்த உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து இந்த சாப்டர்ல சொல்லியிருக்க ஒரு டைரக்ட் பாயிண்ட் அண்ட் ரெண்டு ஹிடன் மெசேஜஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம மூணு சாப்டர் பார்த்துருக்கோம். இந்த மூணு சாப்டரோட சம்மரியை இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். இந்த பார்ட்ல மூணு பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், டோன்ட் கிரிட்டிசைஸ் கண்டெம் ஆர் கம்ப்ளைண்ட். அதாவது அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அவங்கள கண்டெம் பண்ணக்கூடாது, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் பிரின்சிபல் வந்து கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். அதாவது அடுத்தவங்களை பாராட்டும் போது நம்ம ஹானஸ்டாக சின்சியராக வந்து அவங்கள பாராட்டணும். தேர்ட் பிரின்சிபல், அரவுஸ் இன் தி அதர் பர்சன் அண்ட் ஈகர் டு வாண்ட். அதாவது அடுத்தவங்களோட மனசில் நம்ம ஒரு தேவையை விதைக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கிற மூணு பிரின்சிபல். இந்த புக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். நீங்க இந்த புக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யர் டைம். ஹாவ் அ கிரேட் டே.